சொல்ல வந்த மெசேஜ் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க, ஆனால் வந்துட்டு யங்கர் ஆடியன்ஸ்க்கு படம் சூட் ஆகாது. எதுக்குன்னா எங்களுக்கு எல்லாமே இது ஏற்கனவே தெரிஞ்சது ரொம்ப, அதனால ரொம்ப அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்தது படம். இது பார்க்குறவங்களுக்கு வந்து தெலுங்கு படம் பார்க்குற மாதிரி கொஞ்சம் ஃபீல் இருக்கும். இல்லை ஜென்ரலாக லைக் நார்மலாக பார்க்குற மாதிரி தான் இருந்தது. அசண்டா ஒரு ஃபேமிலியாக ஒரு நல்ல மூவி தான். லைக் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. இட் வாஸ் குட். எல்லாரும் நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. நிறைய படம் வந்திருக்கு, ஆனால் இந்த படம் மாதிரி எதுவும் இல்லை. நிறைய படத்தில் வந்து நான் ஸ்கூல் காம்ப்ரமைசேஷன் வரும், ஒரு பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்டது இருக்கும். இதில் படித்தா எவ்வளோ உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரசிகர்கள்ட்ட கேட்டால் நல்லா இருந்தால் சொல்லுவாங்க, ஏனைய மாதிரி சமூக ஆர்வல்கிட்ட கேட்டால் தான் கரெக்டாக சொல்லுவோம். அதை நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். படம் வந்து ஓகே, எனக்கு ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. இட்ஸ் நைஸ். மெசேஜ் வந்து படிக்க சொல்லி வந்தாங்க, அதான் காலேஜுக்கு படிக்க போகிறேன். உண்மையில் இந்த படம் ஹீரோ வந்து யார், நம்பர் ஒன் ஹீரோ புடிச்சு இருந்தாங்க. துணிஞ்சு செலவு பண்ணியிருக்காரு பாருங்க, எத்தனை கோடி. பிகாஸ் ஆமாம், ப்ரைவேட் ஸ்கூல் இந்த மாதிரி தான் இருக்குது. நான் எல்கேஜி படிக்கும் போதே நான் 10,000 நான் கட்டினா அப்படி தான் இருக்குது. பட் ப்ரைவேட் ஸ்கூலோ இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலோ பசங்க நல்லா படிக்கணும். அவங்களுக்கு படிப்போட வேல்யூ என்னன்னு தெரியணும். அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கன்னு தெரியணும். ஸோ தே ஹாவ் டு ஸ்டடி ப்ராப்பர்லி. யா, கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு ஏன் சேர்க்க மாட்டேங்குது, மேபி இந்த படத்தை பார்த்தா அவங்களுக்கு அது தெரியும். ஏன்னா டீச்சிங் வந்து இருக்கலாம், எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. சில டீச்சர்ஸ் வந்து நல்லா சொல்லிக் கொடுக்காமல் இருக்கலாம், சில டீச்சர்ஸ் வந்து தனுஷ் மாதிரி நல்லா சொல்லிக் கொடுக்குற மாதிரியும் இருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கணும். இல்லை ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே வந்து ரொம்ப ஸ்பீடாலாம் போகல, நார்மலாக தான் போயிருக்கு. யா, தேங்க்யூ. ஃபேமிலியோட பார்க்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. ஏன்னா அது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படித்து பெருசாக ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நானும் அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் படித்து இப்போ ஒரு கார்பரேட்டில் நல்ல பொசிஷனில் இருக்கேன். ஸோ என்னோடய ஸ்கூல் டீச்சர்ஸ், என்னோடய ஸ்கூல் எல்லாருக்கும் தேங்க் பண்ணுற மாதிரி வந்து நல்லா எனக்கு கனெக்ட் ஆச்சு. வாத்தியை பொறுத்தவரை என்ன கண்டென்ட் இருக்குது, சாட்டைன்னு ஒரு படம், அந்த படத்தில் உள்ள கதையை தான் நீங்கள் பண்ணி வச்சுருக்கிறீங்க. தெலுங்கு ஆர்டிஸ்ட் அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, தமிழில் நீங்கள் ஆர்டிஸ்ட் போடலாம். சார் இஷ்டம் இவர் சொல்கிறாருல, அப்போ சொல்கிறது கருத்து காணிப்பு. சமூகம் ஆர்வாலும் என்னுடைய இஷ்டம், நான் எல்லா படத்தையும் நல்லாலாம் நீங்கள் சொல்லக்கூடாதுல்ல. இப்போ ஸ்க்ரீன் பிளே சுமார் தான் தலைவர், அதாவது கதை நல்லா இருந்தால் தான் ஸ்க்ரீன் பிளே உள்ளே நம்ம போக முடியும். இப்போ சாட்டையை படத்தை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி தான் பண்ணி வச்சுக்கிறார். சாட்டையை பொறுத்த அளவுக்கு சமுத்திரகணி நல்ல கேரக்டர் பண்ணியிருந்தார், இதில் வில்லனாக பண்ணியிருக்கிறார். அப்போ அட்வைஸ் ஓவராக இருக்குது, அது கவர்மெண்ட் ஸ்கூலாக ப்ரைவேட் ஸ்கூலாக. இப்போ இதை வந்து ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர சொன்னால் நம்ம எப்படி சார் பார்க்க முடியும், எப்படி நல்லாயிருக்கு நம்ம சொல்ல முடியும், கொஞ்சம் அஞ்சு பாருங்கள். வாத்தி கண்டென்ட்டாக நல்ல கண்டென்ட் உள்ள படம்னா, ஸோ வாத்தி கண்டென்ட்டாக கரெக்டான படம். பட் அதை மேக்கிங்காக பார்க்கும்போது ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும், செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எடுத்துக்கிட்ட கண்டென்ட் வைஸ் சூப்பர், செகண்ட் ஹாஃப்லனா ஒரு சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் ஓவராக இருந்த மாதிரி இருந்தது, அவ்வளோதான். மித்தப்படியது இல்லை அப்படி சொல்ல முடியாதுனா, தனுஷ் சார் தானே மெயின் ஃபோக்கஸாக இருக்கார், அவரை தாண்டி வேறு யாரும் பெருசாக தெரியல அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதான் தெலுங்கு படம் பார்க்குற மாதிரி, அதுதான் சொன்னேன், செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் ஒரு லேக்ன்றதை தாண்டி ரொம்ப ஓவர் டோஸாக இருக்குது. சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. அது அதே மாதிரி வந்து லிப்சிங் வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ நம்ம வாத்தி சாங்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது லிப்சிங் வந்து கரெக்டாக இல்லை. அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல வந்து லிப்சிங் இல்லை, ஏன்னா தெலுங்கு அவங்க வந்து தெலுங்கு பேசுகிறாங்க, இது வந்து தமிழில் வருது. சரிங்களா, கண்டென்ட் வந்து சூப்பரான கண்டென்ட், அதை நான் சொன்னல, சூப்பரான கண்டென்ட்டு ஒரு சில இடங்களில் மட்டும் நமக்கு பார்க்கும்போது அந்த இது படிப்பு தான் எல்லாத்துக்கும் வந்து படிப்பு அப்படின்றது ஒரு இது இருக்கும். ஆனால் வெளியில் பார்த்துட்டு போகிறவங்களுக்கு வந்து ஒரு என்ன இது இம்பேக்ட் கிரியேட் ஆகுதுன்னா, நம்மளால் முடிஞ்சது ஒரு கஷ்டப்படுற பையனுக்கு வந்து ஒரு பேனானாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்றது வந்து இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக புரியும் எல்லாத்துக்கும். எல்லாமே சுமாராக தான் ப்ரோ வந்தது, பெருசாக எதுவுமே இல்லை. நான் தான் சொல்கிறேன், இந்த எங்கள் டீனேஜ் ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படம் சூட் ஆகாது. எதுனா எல்லாருக்கும் போர் அடிக்கும், பெரியவங்க வயசானவங்கன்னா அந்த படத்தை பார்த்துட்டு படத்தை ஒரு ஹோல்சம் ஃபீல் இருந்தது, அவள் தான் வேறு எதுவுமே இல்லை ப்ரோ. சூப்பராக நடிச்சிருக்கா ப்ரோ, படிப்பை பற்றி சொல்லியிருக்காங்க ப்ரோ. ஆமாம், போர் அடிக்காமல் தான் ப்ரோ போகுது, ஃபுல்லாக போர் அடிக்காமல் தான் போகுது. அதனால் படிப்பை பற்றி சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லாயிருக்கு, பாட்டு பிஜிஎம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. இது ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக தான் நான் சொல்லியிருக்காங்க. அதான் படிப்பை இப்படி காசு கொத்துலாம் வாங்கக்கூடாது, ஃப்ரீயாக இது பண்ணோம், அது மாதிரி கரெக்டாக தான் இது எடுத்துகிட்டு போய் சொல்லியிருக்காங்கண்ணா. அவர்லாம் ஒரு 20-30 நிமிஷம் தானே வர்றாரு, அவ்வளோ அவருக்கெல்லாம் அவர் இதில் இல்லை. மற்றபடி ஹீரோயின் அவங்க பாரதி ராஜா சார் எல்லோரும் நல்லா தான் இருக்கு. டேரக்டரும் அந்த மெசேஜை கிளியராக கிளாரிட்டியாக சொல்லியிருக்காரு. நீங்கள் இப்போ வந்து நீங்கள் என்ன தான் வந்து என்ன வேணாலும் இப்போ 2K கிட்ஸ் என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் படித்தா நம்ம தான் இங்கே ஆடலாம். இப்போ சொல்கிறவங்க வடக்கன்ஸ் வந்து ஆள்றாங்கன்னு, ஓ இப்போ வர அடுத்த ஜென்ரேஷன் படிச்சுட்டு அவனுங்க ஆள்ட்டோம், அப்போ எவனும் சொல்ல மாட்டாளா வடக்கன்ஸ் வந்து ஆள்றாங்கன்ட்டுன்னு, அவனுங்க ஆள்ட்டேன்.
சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. பிஜிஎம்மும் சூப்பராக இருக்குது. வேற எல்லாம் ஜிவி சூப்பராக பண்ணியிருக்காரு. சமுத்திரகனி அவர் ரோல் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. சூப்பராக இதை படம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம். படம் பார்த்தா சூப்பராக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணியே வரல. எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் சூப்பராக இருக்குது படம். லவ்லாம் அந்த காலையில் ப்ரோ ஃபுல்லாக படிவு காமிச்சிடான் ப்ரோ. ஓவரால் நான் தனுஷ் ஃபேன் தான் ப்ரோ. தனுஷ் ஃபேன்றதுக்காக சொல்ல படம் என் நிஜமாவே சூப்பராக இருக்குது. பார்க்கலாம் வறுத்து எந்த ஒரு இதுலையுமே ஒரு போரு அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு கண்டென்ட்டாக பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் பற்றி எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி படிப்பு தான் முக்கியம். படிப்பு படிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் கிளியராக சொல்லியிருக்காங்க. லவ் போர்ஷன்ஸும் இருக்குது ப்ரோ. ஆனால் அதை விட அவங்க மெயின் கண்டென்ட் வந்து ஸ்டடீஸ் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாமே இருக்குது. பட் அவங்க கான்ஃபிடண்டாக இதை சொல்லியிருக்காங்க கரெக்டாக. எஜுகேஷனுக்கு அப்புறம் ஆமாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. படத்தில் என்ன படிப்பை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக அந்த ஸ்கூலை பற்றி தான். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் அதை பற்றி தான் பேச பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு படம் பார்க்கலாம். ஸ்ட்ராங்காக இருக்குது. டேரக்டர்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாங் எல்லாம் நல்லாயிருக்கு. மொத்தத்தில் சமுத்திரகனி ஆக்டிங் நல்லாயிருக்கு. எல்லாமே வேறு லெவல் சார். வேறு லெவல் படம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. சொல்கிறேன் படம் தனுஷை பொறுத்த எல்லாம் கிட்டாக தான் கொடுப்பாரு. நல்லா கிட்டாக தான் கொடுத்துருக்காரு. தனுஷ் படிப்பை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் எதாக இருந்தாலும் சரி எஜுகேஷனை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. இது எமோஷ்னலாக இருக்கல. இது வந்து அந்த காலத்தில் ஒரு 10-15 இயர்ஸ் பேக் எப்படி இந்த இதெல்லாம் வீடியோ கிளாஸஸ்லாம் இல்லாமல் இருந்துச்சோ இதில் அவர் வீடியோ எடுத்து அதை ஒரு நல்லா கொண்டு போயிருக்காருல. நல்லா இருந்துச்சு. லவ் ரொம்ப கம்மி தான் தலை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாங்கில் ரெண்டு சாங் தான். தனுஷை பற்றி சொல்லவே தேவையில்லை. நான் டைஹார்ட் ஃபேன். அவர் நார்மலாக பண்ணாலே எனக்கு பெருசாக தெரியும். பட் இந்த படம் கலக்கிட்டார். ஒரு செம்ம சோஷியல் மெசேஜ் எடுத்து பண்ணியிருக்காரு. இட்ஸ் பேன் இண்டியா ஃபுல்லாக கனெக்ட் ஆகும் அந்த படம். ஃபஸ்ட்டு தனுஷோட 200 crore மூவியாக இருக்கும். தெலுங்கில் ஒரு பெர்ஃபெக்ட் டெபியூன்னு சொல்லலாம் தனுஷ்க்கு. கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து மற்ற படத்துலலாம் வந்து எஜுகேஷன் பற்றி டீச்சர்ஸை பற்றி வாத்தின் டைட்டில் வச்ச மாதிரி அந்த டீச்சர்ஸோட இதை வந்து இன்டெப்த்தாக காமிச்சிருக்காங்க. வெறும் இப்போ டைட்டில் மட்டும் இல்லாமல் வேறு லைனில் போகாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்ராட்லலாம் எஜுகேஷன் வந்து ஃப்ரீயாக இருக்குது. யூஎஸ்லலாம் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் ஃப்ரீ. ஸ்கூல் ஃபுல்லாகவே ஃப்ரீ. ஸோ நம்ம நம்ம இதில் பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஒரு இன்ஜினியரிங் ஃபீஸை வந்து நம்ம எல்கேஜி யூகேஜியே கட்டுறோம். ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் மாறணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் கிளாஸை பற்றி 20 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோயினும் வந்து சும்மா வந்துட்டு போகிற மாதிரி இல்லாமல் வந்து படம் ஃபுல்லாக இருக்காங்க. படம் ஃபுல்லாக நல்லா பண்ணியிருக்காங்க ஹீரோயின். சமுத்திரகனி கலகிருக்கா ரெண்டு பேர் போட்டி போட்டு பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஓவரால் 2 good படம்.